ஹலோ ஷெஃப். ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸ்க்காக ரெண்டு சூப்பரான ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்க, ஒன்று வெஜ் அண்ட் ஒன்று நான்வெஜ். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஃபீல் பண்ணுறது இந்த பழவேற்காடு நண்டு குருமா. யூஸ்வலாக வந்து நண்டு மசாலா இதெல்லாம் பண்ணுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை விட உங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. நண்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி நண்டு சாதாரண நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருமா பண்ண போகிறோம். அப்படியா? ஸோ இந்த பழவேற்காடு நண்டுங்கிறது அந்த இடத்துலேருந்து கொண்டு வர நண்டு. அந்த இடத்துலேருந்து கொண்டு வர நண்டு. ஸோ இதுக்கும் வந்து கடல் நண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து நல்லா கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்டாகுது பார்த்தீங்களா? வரும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது டேஸ்ட்டும் மற்ற நண்டை விட இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் இந்த உடைய உள்ள இந்த சதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில். அப்படிங்களா? ஆனால் இதோட தோல் கூட ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருக்கும். இந்த பழவேற்காடு நண்டு குருமா இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன? பொருட்கள் வந்து இப்போ நம்ம மசாலா வந்து வரத்து அரைக்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், தனியா, தேங்காய், திருவண்ண தேங்காய், கோகோனட் ஆயில், அப்புறமேட்டு கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பட்டை, லவங்கம், இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். வரத்து அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வறுத்துனா வெறும் ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறோமா இல்லை? இல்லை, ட்ரையாக தான், ட்ரையாக தான் பண்ணுறோம். ட்ரையாக தான் பண்ணுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அப்புறம் கருவி. இதுக்கு வந்து நார்மல் ஆயில், நார்மல் ஆனியன். ஆமாம், நார்மல் ஆனியன் தான் இது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டு அரைச்சிட்டையும் நம்ம டைரெக்டாக போட்டு குக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் நம்ம மோர் தென் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டி வேணுமா அது மாதிரி நம்ம ஆனியன் போட்டு பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஓகே. இப்போ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் இது ஏன்னா மசாலா வறுக்கிறதுக்கு. ஓகே, ரெடி. ஸோ இது வந்து சூடானதுக்கு அப்புறம் லைட்டாக சூடானோன்னா இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு இந்த பட்டை போடுங்க. பட்டை. ஸோ இது வந்து ஒரு ஒரு பீஸ் இந்த பீஸ் போடுமா? சின்ன பீஸாக போடுங்க. போடுங்க, இது போடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு உடச்சி போட்டால் நல்லது, ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பட்டை போட்டாச்சு. பட்டை போட்டாச்சு. கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ் போடும். ரெண்டு மூணு. ஸோ இந்த கிராம்பு மட்டும் பார்த்தோன்னா சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதிகமாக அள்ளி போட்டக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் கம்மியாக போடணும். ஸோ பட்டை கிராம்பு, பட்டை கிராம்பு, மூணு கிராம்பு போட்டாச்சு. ஆமாம், இப்போ கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு கொஞ்சம் நான்வந்து அரை ஸ்பூன். அரை ஸ்பூன் போடுமா? ஆமாம், ஏன்னா நம்ம தாளிப்பு போடும்போது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம அரைக்க போகிறோம்ல, கொஞ்சம் கம்மியாக போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேஜஸ்லையும் நம்ம வந்து சோம்பை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் போகிறோம். போதும். ஓகே, ஸோ சோம்பு போட்டாச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம், ரெண்டு பல் கார்லிக் போடுங்க. சின்ன வெங்காயம் எத்தனை போடலாம்? ரெண்டு பீஸ் போடுங்க. இப்போ நம்ம குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அரைக்கிற மசாலா தானே நம்ம அந்த குருமாக்கு பேஸ், ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இல்லையா? இல்லை, நம்ம இப்போ தனியாக நம்ம ஆனியன் போட போகிறோம் இல்லை, ஆனியன் மசாலா போட்டு அப்போ கொஞ்சம் அதிகமாகிடும். கொஞ்சம் அதிகமாகிடும். அதுக்காக நம்ம இப்போ வந்து குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பல் கார்லிக். கார்லிக். ஓகே, கார்லிக் ரெண்டு பல் போட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து இதில் இன்னும் மிச்சம் நம்ம சேர்க்க வேண்டியது வந்து தேங்காய் துருவல். ஆமாம், தேங்காய் துருவல், கேஷ்நட்டு, கொஞ்சம் மல்லி கொஞ்சம் போடலாம், கசகசா போடணும். ஓகே, இப்போ இப்போ வந்து எது ஆட் பண்ணலாம்? மல்லி ஆட் பண்ணலாமா? மல்லி ஆட் பண்ணு. இவ்வளோ போடுமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் தனியாக இல்லை, ஜாஸ்தியாக இருக்கும். தனியாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். இன்னும் அரை ஸ்பூன் போடுங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க, இன்னும் ஒரு அரை ஸ்பூன். ஓகே, ஒன்றரை ஸ்பூன் தனியா. தனியா. ஸோ இந்த தனியா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகலை, இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், இது வந்து இதில் எல்லாம் இந்த பொருள் போடும்போது அது கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓ சரி, அப்படிங்களா? மொத்தத்தில் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மல்லி கூட. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷ்நட்டு, கேஷ்நட் கடைசியாக கசகசா போட்டுக்கலாம். நீங்கள் எல்லா மசாலாவும் நம்ம இதில் போடுறோம். ஓகே, போட்டு இதில் வந்து ஸோ முந்திரி பருப்பு நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். சுவைக்கு இல்லை, இது கொஞ்சம் பேஸ்ட்டு ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக நம்ம. ஓகே, போதுமா முந்திரி பருப்பு?
இப்போ நம்ம போட்டுனோம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த குறும்பாட்டு குருமான்னு கேள்விப்பட்டீங்க, மட்டன்லயே வரும் குறும்பாட்டு குருமா அப்படின்னு, அந்த மாதிரி ஸ்டைல் தான் இதுவும். ஸோ அப்போ வந்து இது நண்டுக்கு பதிலாக அது குறும்பாட்டு. ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இந்த லேம்புக்கும் மட்டனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். செம்மறியாடு சொல்லுவாங்க, இந்த நாட்டு இந்த குறும்பாட்டு குருமான்னு சொன்னீங்களா, அது நம்ம சின்ன ஆடு, வெயிட் வந்து இந்த மாதிரி ஒரு 4 kg 3 kg. இல்ல, இப்ப இந்த செம்மறி ஆடுன்னு சொல்றது அது வேற, நார்மலா நம்ம வந்து செய்யற அந்த ஆடுங்கிறது வேற. ஆமா, வேற. சோ இல்ல, எது வந்து சுவையா இருக்கும், எது வந்து அதிக ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிட? நல்ல ஆடு சின்ன ஆடு தான், நம்ம நாட்டு வீட்டுல வளர்க்குறாங்கல்ல ஆடு, அதுதான் செம்மறி ஆடு. செம்மறி ஆடு கிடையாது. ஓகே, செம்மறி ஆடு தான் ஒரு ஸ்மெல். ஆமா, ரஃப்பா இருக்கும் கொஞ்சம். ஆமா. சோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக போடுமா கசகசா? ஆ, போடும். இதில் வந்து தண்ணியில் ஊற வச்சியும் போடலாம், இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போடணும்ல, இப்படியும் போடலாம். ஓகே. ஆ, போதும். ஸோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால அப்படியே? ஆமாம், அப்படியே பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் ஆயிலே கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆமாம் தண்ணியாக ஊற வச்சு அரைக்கும்போது ஈஸியாக பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது இல்லையா. ஆக்சுவலி இந்த கசகசா வந்து சைனாலே ஏதோ ஒரு கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க, எதனால தெரியல. பட் நம்ம ஊர் சமையல் குருமானாலே கசகசா இல்லாம இருக்காது. இது வந்து மாற்று கருத்தே கிடையாது, குருமானா கசகசாவும் தேங்காவும். தேங்காய் வீட்டில் வந்து தேங்காயும் வரும், இந்த சோம்பு போட்டு அரைச்சி வச்சுப்பாங்க, நம்ம வங்காயெல்லாம் போட்டு அடி போட்டுருவாங்க. அதோட இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து இப்போ நம்ம அந்த ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம செய்யறதே கூட பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் எல்லாமே. ஆமாம், எதுவுமே வித்தியாசமான ஒரு பொருள் கிடைக்காத பொருளுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து தேங்காயும் ஆட் பண்ணுறோம். ஆமாம், தேங்காய் சும்மா போட்டு உடனே இறக்கிடலாமா, இல்லை கொஞ்சம் இது பொன்னிறம் வர வரைக்கும் சில கொஞ்சம் லைட்டாக கலர் ஆகணும்னு அங்கே இறக்கலாம். இறக்கிடலாம். ஆமாம், அது மாய்ஸ்ட் போயிட்டு கொஞ்சம். ஆமாம், அதோடைய இது வந்து கரெக்டாக வரும். அதில் ஸ்மெல் பார்த்தீங்களா, அந்த கசகசா போட்டோன்னா அந்த கோகனட் ஆயிலோட எல்லாம் எல்லாத்தோட ஸ்மெல்லும் அந்த கசகசா கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்து அந்த பட்டை லவங்கம் சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக கலர் கரெக்டாக. இப்போவே போட்டுடலாமா மஞ்சத்தூள்? கொஞ்சம் மஞ்சத்தூளில் போடும், கொஞ்சம் அதுக்கப்புறமா திரும்பவும் போடுவோம் நம்ம. ஆமாம், திரும்பி போடுவோம். ஓ சரி, அதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து இது டைரெக்டாக வந்து இப்போ அரைச்சியும் போடலாம், கொஞ்சம் நம்ம ஆனியன் டொமேட்டோ சேர்த்தும் போடலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நான் இப்போ டொமேட்டோ போடலை, இப்போ நீங்கள் டொமேட்டோ போடணும்னு வச்சிங்கன்னா இதிலேயே கூட டொமேட்டோ போட்டு கூட அரைச்சிடலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். சரி. ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வெறும் வந்து இந்த பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் வந்து மல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், கசகசா எல்லாமே போட்டாச்சு, மஞ்சள் தூள் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கங்கல. இப்பவே போட்டுடலாம். ஏதோ எல்லாமே அரைக்கணும். ஆமா, ஓகே. இந்த மாதிரி போட்டோம்னா உங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அது குழம்புல தனியா போடுறதுக்கு கொஞ்சம் அரைச்சு விட்டோம்னா ரொம்ப. கருவேப்பிலை எல்லாம் பாருங்க, பசங்க வந்து எடுத்துறோம், எடுத்துலயே போட்டுருவாங்க. ஆமா, கண்டிப்பா. அதோட கூட அரைச்சு போடுறதுனால இதல வந்து எடுக்க முடியாது. கண்டிப்பா வந்து இந்த சமையல் நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு பட்டம் கொடுக்காம நான் போக போறதே இல்ல. என்ன பட்டம் கொடுக்க போறீங்க? ரெயின்போ செஃப். கண்டிப்பா பாருங்க, இப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் வந்தது, எல்லோ கலர் வந்துச்சு, இப்போ வந்து ஒரு கிரீன் கலர் வந்துருச்சு. இந்த குருமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ரெட் கலர்ல வருமா? என்ன கலர்ல வரும்? ஓ, உங்களுக்கே தெரியல, அதனால இப்படியே தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? கலர் இதே கலர்ல வரும் பாருங்க, இந்த மாதிரி கலர்ல வரும், கிரீன் கலரு சேர்ந்த மாதிரி வரும் பாருங்க, எல்லோ அண்ட் கிரீன் சேர்ந்த மாதிரி வரும். ஆமாம், அந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே அந்த கருவேப்பிலையோட கலர் கூட ரொம்ப அழகாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட் இதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட். ஓகே. ஸோ எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து குவான்டிட்டி மறந்து போயிடாதீங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தயாராக, எல்லாம் போட்டுட்டு முன்னோடி செக் பண்ணிங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ், முதல்ல கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து பட்டை லவங்கம், தனியா, சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, மஞ்சள் தூள் போட்டாச்சு, ஆமாம், கருவேப்பிலை, கொத்துமல்லி, தேங்காய் துருவல், பூண்டு எல்லாமே போட்டாச்சு. இதில் ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி அரைச்சி எடுக்க போகிறோம். ஆமாம். ஸோ வீட்டில் செய்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சேன்னா மிக்ஸி கெட்டு போகாது, இல்லைன்னா வந்து மிஷின் மிக்ஸி கெட்டு போயிடும். ஓகே, அந்த சூட்டிலேயே வந்து இதோட டேஸ்ட் கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை அரைச்சி இந்த பேஸ்ட் தயார் பண்ணதுக்கப்புறம் இந்த குருமா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா அழகாக வந்து வறுத்தாச்சு, இதெல்லாம் அரைச்சி இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த குருமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ வந்து நம்ம இப்போ வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சோன்னா இந்த கலர் இந்த மாதிரி வந்துடும். சூப்பர் வசனியா இருக்கு. நல்லா இருக்கு. இப்படியே கூட சாப்பிடலாம். ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் தாளிச்சு இது தாளிச்சு போட்டீங்கன்னா வெறும் முட்டை ஆட் பண்ணா கூட வந்து முட்டை குருமா இது எல்லாமே இதில் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக் வச்சு நீங்க எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நண்டு குருமாவை எப்படி செய்யறது? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பேன் வச்சு. இதுக்கு மேலே ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டு ஓ அவ்வளோதானே? இதுதான் வேலை. இதுதான் வேலை. இருக்கிறது வேலையே கிடையாது. அப்புறம் வேலை இல்லை. ஒன்றும் ஆனியன் போட்டு வேண்டியது. சரி, நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பேன் வச்சாச்சு. அகைன் நம்ம வந்து இப்போ கோகனட் ஆயில் தான் போட போகிறோம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஓகே. வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணும் இல்லை? அது ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். அதுல ஆமா இன்னொன்னு மறந்துட்டீங்களே, தக்காளிக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இதல நம்ம வெறும் கார்லிக் மட்டும் தான் போட்டோம். போறோம். கறிவேப்பிலை போறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கறிவேப்பிலை. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கறேன். ஒரு கலர் மாதிரி. ஓகே. சோ இப்போ வந்து கறிவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அந்த ஆனியன் கொஞ்சம் சாப்ட் ஆனியன் கொஞ்சம் போட போறோம். கொஞ்சம் நான் ஓகே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் ஆனியன் போட்டிருக்கோம். அதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். ஓகே. வாவ், இப்போ இந்த சோம்பு, வெங்காயம், இந்த கருவேப்பிலாம், அதெல்லாம் விட சூப்பரான விஷயம் தேங்காய் எண்ணெய். அதில் வதங்கும் போது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது. இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வதங்கலாம் இல்லையா? கொஞ்சம் போடும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ போடலாம்? ஒரு ஸ்பூன் போடலாமா? இது போகிறோம். இப்போ நம்ம வந்து அதில் கார்லிக் போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். கார்லிக் கொஞ்சம் இது தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கொஞ்சம் வந்து நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் தக்காளி. ஆமாம். இதில் வந்து இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக போடலாமா? இல்லை எப்படி மொத்தமாக இப்போ நம்ம பண்ண மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை இப்போ வந்து இதெல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இது இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி போடலாமா பேஸ்ட்டாக? இல்லை இல்லை இல்லை, அப்படி அரைச்சி அது மட்டும் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஓ, இப்போ நம்ம இது மொத்தமாக போட்டு பண்ணால் தான் அதனுடைய டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, கட் பண்ணி போடுறது தான் நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இல்லை வந்து ரெடி பண்ணிட்டோம், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெறும் அந்த பேஸ்ட் மட்டும் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நண்டு போட்டுடணும். கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் நான் அந்த சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அது ரெடி ஆகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த இது போட்டுடணும். நண்டு போட்டுட்டு நண்டு கூட கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம அந்த கிரேவி ஊற்றணும். ஓகே. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த அதோடைய நண்டு இருக்குது, அது இதில் நண்டு இப்போ நம்ம இதில் போட்டுடணும். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி சமையலில் வெங்காயத்தையும் தக்காளியும் கூழாக்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து பேசிக் வேறு. ஓகே. ஆமாம், அதோடைய ஸ்டைலில் வந்து வேறு எல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்பாங்க அவங்க. இப்போ ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிப்பாங்க, எல்லோ கிரேவின்னு பேர். அப்புறமேட்டு இந்த ஒயிட் கிரேவி ரெடி பண்ணிப்பாங்க. அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி போடுவாங்க. இப்போ நம்ம இதில் நண்டு ரெடி, இதிலே வந்து அந்த ஆனியன் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனோடனே அந்த சால்ட் கீழே போட்டிங்கன்னா இதில் கரெக்டாக இருக்கும். நம்ம பேஸ்ட் ஊற்றும் போது கரெக்டாக இது வேணும். கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் எல்லோ பவுடர், கொஞ்சம் ஜெல்லி பவுடர், தனியா பவுடர், அது போடும் எல்லாமே இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் நண்டு போட்டு நம்ம வதக்குறோம். வதக்கும் போது தேங்காய் எண்ணெய், அதில் வந்து சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆமாம், கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்ட உடனே இது வந்து கொஞ்சம் டிஸ்இன்ஃபெக்டன் கூட இல்லையா, ஏதாவது பாக்டீரியா இருந்தால் கூட அது இல்லாமல் போயிடும். ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ காரத்துக்கு நம்ம இப்போ எதுவுமே சேர்க்கல, இந்த மிளகாய் தூளோட காரம் தான் இல்லையா? அப்போ கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். ஓகே. ஸோ இந்த மஞ்சள் தூளும் சிகப்பு மிளகாய் தூளும் மிக்ஸ் ஆகும், மசாலா கரெக்டாக இதுவும். ஓகே. இந்த நண்டு ஏன்னா அதில் எந்த ஒரு தன்மையும் இல்லை இல்லையா?
ஸோ தனியா தூள் வந்து தனியா தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக போடுங்க கொஞ்சம் போதும் போதும். ஸோ ஒரு ஸ்பூன் போகிறோம் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் வேக வைக்கலாம் இல்லை கரெக்டாக. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக பவுடர்ஸ் போட்ட உடனே ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த நண்டை வந்து சாஃப்ட் ஆக்கிக்கணும். ஆமாம், இது கொஞ்சம் சால்ட் போடுங்க, அதில் சால்ட் ஏற்கனவே பேஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் சால்ட் இதில். ஆமாம், அப்போ கொஞ்சம் போட்டோம். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஃபைனல் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டு கொஞ்சம். இதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து ஆஃப் டன் ஆனவுடனே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டிய பேஸ்ட் அதில் போடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த கிரேவி வந்து ஒரு சிகப்பு கலரில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் என்ன கலரில் வரும்? கலர் வந்து கிரீன் கலர் சேர்ந்த மாதிரி வரும், எல்லோ கிரீன் சேர்ந்த மாதிரி, எல்லோ கிரீனிஷ் கலர் தான் வரும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த நண்டு வேகட்டும். ஸோ இப்போ நண்டு ஆல்ரெடி பாதி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா, ஸோ இது வந்து சமைக்கிறதுக்கு வந்து 20 minutes மேக்ஸிமம் இல்லைங்களா? ஸ்டவ்வில் வச்சேன்னா 20 minutes. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சிகப்பு கலர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. கொஞ்சம் லைட்டாக ரொம்ப திக்னஸாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. ஸோ அப்போ வந்து குதிச்சு வரும்போது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், இன்னும் ரொம்ப திக் ஆகிடும்ல. ஆமாம், ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாலா, செஃப் பாலா உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா. அப்படிங்களா? அதுவும் வந்து என்னென்ன ரெசிபிஸ்க்கு தெரியுமா? அந்த கேப்சிகம் அந்த கருவேப்பிலை போட்டு ஒரு ரெசிபி பண்ணிங்களா அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து எப்படி பிரியாணி வீட்டில் செய்யறதுன்னு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. இப்போ இனிமேல் வந்து இந்த பழவேற்காடு நண்டு மசாலா பார்த்துட்டு இது இன்னும் அதிகமாகிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. நீங்கள் வந்து நல்ல நல்ல ரெசிபீஸாக வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும், கண்டிப்பாக செஞ்சு காட்டணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஏற்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நண்டு போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். அதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் போட்டு இப்போ கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவும் நண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொதித்து சுண்டினதுக்கப்புறமா எப்படி வருது இந்த பழவேற்காடு நண்டு குருமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பழவேற்காடு நண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுண்டணுமா? வேண்டாம் இல்லை, வேண்டாம், இதில் வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஓ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கு. பவுலில் நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரெட்டாக இல்லை, ரெட் இருக்காது, கலர் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஓகே, போகிறேன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணலாம். ஓகே, இது கூட கொஞ்சம் ரைஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பழவேற்காடு நண்டு குருமா. இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம் இல்லையா? கூட சாப்பிட்லாம். ஸோ அதுவும் அந்த ரைஸ் கூட இப்போ வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே, எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பார்க்க தான் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கே தவிர, கொஞ்சம் கிட்ட வாங்களேன். ஏன் இவ்வளோ அழகான ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிட்டு தூரமாக ஓடி போயிட்டீங்க? ஏதாவது ரெட்டிஷாக இருக்குது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்களா? ஏன்னா ஆனால் வந்து உண்மையிலே இது வந்து ரொம்ப காரமாக இல்லை, பார்க்க தான் இப்படி ரெட் கலராக இருக்கே தவிர. இந்த சில்லி பவுடர் போட்டோம்ல, ஆமாம், இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து உண்மையிலேயே அது நல்லா ரெட்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், சூப்பரான பழவேற்காடு நண்டு குருமா ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு நம்ம செஃப் பாலா.